Hi everyone. Good morning Kanava channel kaga Indubathi Marudu Pandian. Enoda channel subscribe pannunga ellaru pidichirundha comment pannunga. Idhu dhaan enoda kitchen. Na idhula evlo naala enna kattukitta. Or 30 varshama na samayal pannikitten. So enak therinjadha na podalam nenikiren. Nichayama konja taste a irukum nenikiren. Vaanga ipo nama video ku la podom. Thank you for everyone. I will tell you. இந்த சுண்டு பாருங்க இது ஒரு 100 கிராம் 150 கிராம் புடிக்கும்னு நினைக்கிறேன் இதல இந்த சுண்டுனால அரை சுண்டு அளவுக்கு நம்ம இப்போ நான் காய் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கி வாணலியோ போட்டுட்டு இப்போ இந்த பொங்கல் கொத்துக்கு தேவையான இந்த பாத்திரத்துல மாத்தி விட்டுட்டு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இது வந்து கொத்துக்கு இந்த சாம்பார் பொடி பண்ணி போடும் பொழுது அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரையா இந்த பொடி அரைச்சு வச்சிட்டா மதியான சாம்பார் மிச்சமா இருந்தா கூட அதுல ஒரு ஸ்பூன் போட்டு நைட் அத மாத்திடலாம் நைட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ சாப்பிடுற மாதிரி கூட நம்ம அதை மாத்திக்கலாம் அதுக்காக அதை நிறைய செய்யணுங்கிறது கிடையாது சப்போஸ் மிச்சம் இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு முக்கால் சுண்ட அளவுக்கு கொத்தமல்லி சைட் பை சைட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பொங்கலுக்கு வேண்டியதை தயார் பண்ணிக்கலாம் பொங்கலும் ஒரு குக்கர்ல நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டோம்னாக்கா அது அந்த சவுண்ட் வந்தோடனையும் நம்ம சிம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த கொத்தமல்லியும் மிளகாயும் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு வெஜிடபிள் பாருங்க இப்போ
மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் அதோட வதக்க தேவையில்லை எல்லா வெஜிடபிள்ஸையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது வேணும்னா பார்த்துட்டு இப்போ பொங்கல் அஞ்சு நாலு சவுண்ட் அஞ்சு சவுண்ட் எழுதிச்சு அஞ்சு நிமிஷம் சிம்லையும் வச்சுட்டேன் இப்போ நிறுத்திடுறேன். பொங்கலுக்கு தாளிக்க ஒரு ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் மிளகு ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் பெருங்காயம், இதை நெய்யில் தாளிச்சிட்டு இந்த முந்திரி பருப்பை கலர் மாறுற வரைக்கும் வறுத்துப்போம். இப்போ தாளிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியை வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொழாயிட்டு தான் இருக்கும், ஆனால் வந்து சாப்பிடும்போது கெட்டியாகிடும். சூடாக இருக்கிறதுனால முருங்கைக்காய், முருங்கைக்காய் கூட நம்ம பருப்போட கூட சேர்த்து போட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சுருக்கோம், ஏன்னா மற்ற காயெல்லாம் சீக்கிரமாக வேணும், அது மட்டும் வேக எந்திரிச்சு நான் இன்ஸ்டண்டாக வச்சு வச்சுருக்கோம்ல பொடி, அதை ஒரு ஸ்பூன் கலந்துடுவோம். ஒரு அரை ஸ்பூன் கூட ரொம்ப குட்டியாக இருக்குது காஞ்ச மிளகா, அதனால ஒரு நாலஞ்சு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி நான் மாதிரி போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சாம்பார் கொத்துக்கு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான் தாளிச்சுட்டு பொங்கலுக்கு தாளிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் விடுறேன். ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய்யும், ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும், வேறு வழி கிடையாது. அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு குட்டி ஸ்பூன் ஆகும், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, பெருங்காயம், மத்தனி வச்சிருந்தேன், மாறிடுச்சு.
பாருங்க நமக்கு சுவையான பொங்கல் ரெடி. சுவையான பொங்கல் சாம்பார்.